ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபிஷ் வந்து நியான் டெட்ரா. நியான் டெட்ராவை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது டேங்க் கண்டிஷன்ஸ், மெயின்டெனன்ஸு, ஃபீடிங், டேங்க் மேட்ஸு, டிசீஸ், ப்ரீடிங், அதாவது இந்த மாதிரியான டாப்பிக்கெல்லாம் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியான் டெட்ரான்றது ஒரு பாப்புலரான ஃபிஷ்ஷு. இது எந்த அளவுக்கு பாப்புலர்னால், ஒவ்வொரு மாதமும் 2 மில்லியன் அளவுக்கு இந்த மீன் விற்கப்படுது. அந்தளவுக்கு இது பாப்புலர். இதோட ஃபேமஸுக்கு காரணம் இது இதோட வைப்ரண்ட்டான கலரும் சூப்பரான ஸ்கூலிங் பிஹேவியரும் தான் காரணம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த மீனை வாங்க போகிறீங்கன்னா இதுக்கு தேவையான டேங்க் கண்டிஷன்ஸை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இது ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ்ன்றதுனால 5 to 6 பேர் நீங்கள் டேங்க்கில் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். டேங்க் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 feet மினிமம் இருக்கணும். ஃபில்டரேஷன் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ ஸ்பாஞ்ச் ஃபில்டரே இதுக்கு போதுமானது. வாட்டர் டெம்பரேச்சர் வந்து 20 to 27 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரசன்ட் லைட் யூஸ் பண்ணுங்கள். எல்இடி லைட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளோரசன்ட் லைட் யூஸ் பண்ணிங்கன்னா இதோட கலரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். மெயின்டெனன்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். இதுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு 25% வாட்டர் சேஞ்ச் பண்ணால் இதோட மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிடும். இப்போ வந்து நியான் டெட்ராவோட ஃபீடிங்கை பற்றி பார்க்கலாம். இது எந்த ஒரு ஃபீடாக இருந்தாலும் சீக்கிரமாக அதுக்கு அடாப்ட் ஆகிக்கும். அதாவது பீலட்ஸு, ஃப்ளேக்ஸு, லைவ் ஃபுட்டு கூட இது எடுக்கும். ஸோ அதில் எந்த விதமான இஷ்யூஸுமே இருக்காது. 3 minutes வரைக்கும் பாருங்கள். 3 minutesக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக உங்கள் டேங்க்கில் ஃபுட்டு இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா அதோட ஈட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 3 minutes தான். அதுக்கு மேலே டேங்க்கில் ஃபிஷ் ஃபுட்டை விட்டு வைக்காதீங்க. அது உங்களோட வாட்டர் குவாலிட்டியை டேமேஜ் பண்ணும். அதுக்கடுத்து நம்ம நியான் டெட்ராவோட டேங்க் மேட்ஸை பற்றி பார்க்கலாம். இது கூட barb வெரைட்டிஸ், gourami வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் கோரி கேட்ஃபிஷ், அந்த மாதிரியான ஃபிஷ்லாம் விடலாம். அதுக்கப்புறம் வேறு எதனா கிரவுண்ட் ஃபீடர் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் இது கூட விடலாம். இது வந்து ஒரு கம்யூனல் ஃபிஷ்னால் அதனால் எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இது கூட நீங்கள் பீட்டா ஃபிஷ்ஷு, ஏஞ்சல் ஃபிஷ்ஷை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிப்பிங் பிரச்சனை வரும். அதுக்கடுத்து நம்ம இதுக்கான டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். நியான் டெட்ராவில் ஃபின்ராட் டிசீஸ் வரும். இது எப்போ வரும்னா வாட்டர் டெம்பரேச்சர் டவுன் ஆகும்போது தான். ஸோ உங்கள் வின்டர் சீசனில் உங்கள் டேங்க்கில் ஒரு ஹீட்டர் வச்சிங்கன்னா அந்த பிரச்சனையும் வராது. ஸோ எந்த விதமான டிசீஸும் இதுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஈஸியாக இதை மெயின்டைன் பண்ணிடலாம். ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வாட்டர் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான். இதுக்கு அடுத்தது இப்போ நம்ம ப்ரீடிங்கை பற்றி பார்க்கலாம். ப்ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷனை பற்றி பார்த்துடலாம். மேல் வந்து ஸ்லிம்மாக இருக்கும், உடம்புல ப்ளூ ஸ்ட்ரிப் இருக்கும், அது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும், அந்த ப்ளூ கலர் ஸ்ட்ரிப் வந்து லைட்டாக பெண்ட் ஆகி வந்திருக்கும். இதை வச்சு நீங்கள் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு எக்லே பண்ணுற ஃபிஷ்ன்றதுனால நீங்கள் டேங்க்கில் ஒரு 4-5 லைவ் பிளான்ட்ஸ் வச்சிங்கன்னா அது மேலே எக்லே பண்ணி இது ஃப்ரைஸ் எடுத்துக்கும். ஸோ ஈஸி தான் இதோட ப்ரீடிங் வந்து. கப்பி மாலி எப்படி ஈஸியாக ப்ரீட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு இதுவும் ஈஸியாக ப்ரீட் ஆகிடும். 1 மட்டும் ஞாபகம் வச்சுன்னா லைவ் பிளான்ட்ஸு உங்கள் டேங்க்கில் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இது ஈஸியாக ப்ரீட் ஆகிடும். ஓகே, ஜென்ரலாக இந்த ஃபிஷ்ஷை பற்றி சொல்லணும்னா இது ஒரு சூப்பரான அழகான ஒரு பிகினர் ஃபிஷ்ஷு. நீங்கள் அக்வேரியம் ஹாபியில் புதுசுனா இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஈஸி மெயின்டெனபிள் ஃபிஷ் தான். இதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம், வாட்டர் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். அதை மட்டும் நீங்கள் பக்காவாக பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு ரொம்ப ஒரு ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு தான். இது வரைக்கும் நீங்கள் நியான் டெட்ரா வளர்த்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுலேருந்து எதனா கற்றுக்க முடிஞ்சால் நான் கற்றுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எல்லா வீடியோக்கும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.